குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி தமிழில் பாடம் பார்க்கலாம். இடுங்க தமிழ் புக் எடுங்க. இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, பாடம் 20 பயணம் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். என்ன பாடம்? பயணம். பயணம்னா என்னம்மா? நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நம்ம பயணம் போகிறோம்ல, ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, பஸ்ஸில் போகிறோம் இல்லையா, அதுதான் எங்கள் ஊருக்கெலாம் போகிறோம் இல்லையா, அதான் சொல்கிறோம் பயணம். இங்கே வந்து பயணம் அப்படின்னு ஒரு பாட்டு, சரிங்களா, பாட்டு மாதிரி ஒரு பயணம் வச்சு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான். அதாவது ஒரு குட்டி பையன், அவன் பேர் என்னது? சிட்டி. அவன் எங்கே போனான்? குளிக்க போனான். குழாயை திறந்தான், தண்ணீர் குபுகுபு வென வந்தது. அதாவது நம்ம வீட்டுக்கு பாத்ரூம்லாம் போனால் என்ன பண்ணுவோம்? தண்ணி குபுகுபுன்னு வரும் இல்லையா, பைப்பை திறந்தானே, அந்த மாதிரி அவன் குளிக்க போயிட்டு, குழாய்னா என்ன, டேப்பு, பைப்பை திறந்தோடனே தண்ணீர் குபுகுபுன்னு வருது. குளிக்க போகிறேன், நான் குளிக்க போகிறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போகிறேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். என்ன குளிக்க போகிறேன், நான் குளிக்க போகிறேன், அழுக்கு போக நல்லா குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். ஏன்னா பாட்டு பாடியபடி வளலை கட்டியை குழைந்தான். வளலை கட்டினா என்னென்னா சோப்பு. சோப்பு தான் என்னன்னு சொல்கிறோம், வளலை கட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சோப்பு. சோப்பை தான் வளலை கட்டி, அதாவது இது பண்ணுறான், தண்ணியில் நினைக்கிறான். குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கையில் குமிழி வந்தேன். குமிழினா நம்ம சோப்பை இது பண்ணுறோம் இல்லையா, கரைக்கிறப்ப அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அதுதான் குமிழின்னு சொல்கிறாங்க. அதான் குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கையில் குமிழி வந்தேன். அதாவது சிட்டியின் கையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு தன் கையை பார்த்தான். கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது. சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது. அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான். ஆ, நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேன் என்றது குமிழி. சிட்டி சிரித்தபடி தலையை ஆட்டினான். என்ன பண்ணான்? அதாவது சோப்பு நிறை, நம்ம நுரை இருக்குது, அதை நம்ம மேலே கை வச்சா என்ன ஆகும், அந்த நுரையானது அமுங்கிடும் இல்லையா, அதுதான் நீ தொட்டால் நான் உடஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அந்த குமிழி சொல்லுது. உடனே சிட்டி என்ன பண்ணான்? சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறான். மெல்ல தன் முகத்தை தேய்த்தான் குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி. நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என்று பாடியது. அதாவது அந்த குமிழி பாடுது. யார் குமிழினா என்ன சொன்னேன், அந்த நுரை, சரிங்களா, அது பாடுது. என்ன பாடுது? நடந்து வந்தேன், நடந்து வந்தேன், யாரோட நெற்றியில், சிட்டியோட நெத்தியிலிருந்து நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுது. பாடலை கேட்டு புன்னகைத்தான் சிட்டி. அதாவது பாட்டை கேட்க கேட்க அவனுக்கு என்ன வருது? சிரிப்பு தான் வருது. புன்னகை அப்படின்னா சிரிப்பு. மீண்டும் தேய்க்க தொடங்கினான். சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன். என்ன பண்ணுறேன் சர்க்கஸ் மாதிரி, என்ன பண்ண மூக்கில் பிக்சரை பாருங்கள், படத்தை பாருங்கள், மூக்கில் சரித்து வருதான், அதான் சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன் என்று பாடியபடி சறுக்கியது குமிழி. சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான். அது பண்ணுற குறும்பெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறான். தன் காதுகளை தேய்க்க தொடங்கினான் குமிழி. காதுகளை வளைந்தபடி வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது. காது மடல் எப்படி இருக்குது, வளைந்து தானே இருக்கு, அதை தேய்க்கிறப்ப நான் என்ன பண்ணுது, வளைந்து வந்தேன், வளைந்து வந்தேன், யாரோட காதில் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதில் வளைந்து வந்தேன் அப்படின்னு பாட்டு பாடுறான். ஏய், காதுகளில் இவ்வளவு சத்தம், காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே, செல்லமாய் அதட்டினான் சிட்டி. ஒன்று என்ன பண்ணா, காதுகிட்ட வந்து இவ்வளோ சத்தம், இப்போ நம்ம வீட்டில் காதுகிட்ட வந்து சத்தம் போட்டால் சொல்லுவோம் இல்லையா, காதுகிட்ட வந்து ஏன் கத்துற, அம்மாலாம் திட்டுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவனும் சொல்கிறான், காதுகிட்ட வந்து எதுக்கு இவ்வளோ சத்தமாக பாடுற அப்படின்னு பாடாதன்னு சொல்லி அதட்டான். ஓ சரி நண்பனே, புன்னகையுடன் தலையை ஆட்டியது குமிழி. உடனே என்ன பண்ணுது, அதுக்கும் சரின்னு சொல்லி சிரிப்போட தலையாட்டுது. தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி குமிழி. சரசரவென்று வலுக்கியபடி வலுக்கி விழுந்தேன், நான் வலுக்கி விழுந்தேன், சிட்டியின் தோள்களை வலுக்கி விழுந்தேன் என்று பாடியது. அதாவது தோள்பட்டையில் வைக்கிறப்ப வலுக்கிட்டு போகுது. உடனே என்ன சொல்லுது, வலுக்கி விழுந்தேன், வலுக்கி வந்தேன், நான் வலுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வலுக்கி வந்தேன் என்று பாடியது. கலகலவென சிரித்தபடி சிட்டியின் வயிற்றின் மீது தேய்த்தான் கடகடவென உருண்ட குமிழி. உடனே என்னது, வயிற்றில் தேய்க்கிறப்ப என்ன பண்ணுது, அது கடகடவென உருண்டு போகுது. எங்கே போகுதுன்னு பார். உருண்டு வந்தேன், நான் உருண்டு வந்தேன், சிற்றியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன். என்ன பண்ணுது, உருண்டு வருது, சரியா, அங்கேருந்து என்ன பண்ணுது, உருண்டு வந்து எங்கே போகுது, வயிற்றின் மேலே உருண்டு வருது. ஓரக்கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான் சிற்றி.
அவன் குட்டி கால்களை குடுகுடுவென ஓடி வந்த கும்பிளி, அதாவது குட்டி காலில் குடுகுடுன்னு ஓடி வருது. அதை பாட்டு பாடுத்துப்பாரு, ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன் சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் என்று பாடியது. தேய்த்து முடிந்ததும் தண்ணீரை தன் மீது ஊற்றினான் சிட்டி. எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணான், தண்ணியை மொண்டு ஊற்றுறான். அப்போது குமிழி, பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன் தலைமுதல் கால் வரை பயணம் வந்தேன் சிட்டியின் தலைமுதல் கால் வரை பயணம் வந்தேன் என்று பாடியபடியே சிட்டிக்கு கையசைத்தது. ஆனால் என்னது, பயணம் வச்சிருச்சு, அதாவது கிளம்பிடுச்சு, அதை தான் பயணம்னு சொல்லுது. எல்லாம் தேய்ச்சி முடிச்சு குளிச்சுட்டு வெளியில் வந்துட்டான். அப்போ என்ன பண்ணிடுச்சு, அது பயணம் வச்சிருச்சு. எங்கேருந்து, அவனோட தலைமுதல் கால் வரை நான் பயணம் வந்தேன் அப்படின்னு பாடிட்டு சிட்டிக்கு என்ன சொல்லுது, பாய் சொல்லிட்டு போகுது. நாளையும் நீ வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கையசைத்தான் சிட்டி. உடனே குமிழிட்ட சொல்கிறான், நாளைக்கும் நீ நான் குளிக்க போகிறப்ப என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கையசிச்சுட்டு போகுது. சரியா, இப்போ பாடல் புரியுதா? இது ஒரு குளிக்கிறத சோப் போடுறத அது அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் என்ன பண்ணுங்கள், நீங்களும் பாடலை பாடி பாருங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள். பயிற்சி கொடுத்துருக்காங்க, படித்து பழகுக. வலுக்கி வந்தேன் வளைந்து வந்தேன் உருண்டு வந்தேன் சறுக்கி வந்தேன் ஓடி வந்தேன் நடந்து வந்தேன். அடுத்து எழுதி பழகுக, வண்ண குமிழி வளலை கட்டி குட்டி பையன் பாட்டு சத்தம் பயணம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, வீட்டில் இதெல்லாமே ரீட் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.